போக்சோ குற்ற வழக்கில் எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாத வகையில் மிகுந்த அக்கறையுடன் விசாரணை நடைபெற்று வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க அரசு முன்வருமா என சட்டமன்ற உறுப்பினர் எம் ஹெச் ஜவாஹிருல்லா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழகம் முழுவதும் 32 மகளிர் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிபதிகள் தலைமையிலும் 33 கூடுதல் மகளிர் நீதிமன்றங்கள், குற்றவியல் நடுவர் தரத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2021 ஆண்டில் 753 வழக்குகளும் 2022 ஆண்டில் 842 வழக்குகளுக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், போக்சோ குற்ற வழக்குகளில் யாரும் எளிதில் தப்ப முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறினார்.